வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரெசிபி பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க எப்பயுமே உருளைக்கிழங்கு மசாலா செய்வோங்க. அது போல் இல்லாமல் வித்தியாசமாக வெங்காய மசாலா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 4 பச்சை மிளகாய், 1 பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி கொஞ்சம், ஆயில் 3 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 4 பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி 1 சின்ன பீஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேங்க. ஆயில் சேர்த்துக்கலாம், ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. லைட்டாக வறுத்து விட்டுடலாம். வறுத்து விட்டது போதங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்தது போதங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சும் பூண்டும் அதிகமாக சேர்த்துடாதீங்க, மைல்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பச்சை மிளகாய் நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். காரத்துக்காக 4 மிளகாய் சேர்த்துருக்கோம், சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதம் வர வரையில் வதக்கலாங்க. வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி தாங்க தக்காளி சேர்க்கணும். அப்போ தாங்க சரியான டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு நிறைய பேர் சமையலில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் வெந்து வரட்டும், இது இருக்கட்டும்ங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கட்டிகளே இல்லாமல் கோதுமை மாவு கரைசல் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. பூரி மசாலானாவே உருளைக்கிழங்கு இல்லாமல் இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்ற குறையே தெரியாத, அதை விட நல்ல ஒரு சுவையோடு இருக்குங்க. வெங்காய மசாலா கட்டிகள் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இது ஒரு முறை செய்து சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க இந்த சுவையை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாங்க. வெங்காயம் வெந்து வந்திருக்கு, தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்க்கறதுக்கு முன்னே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம கலந்து விட்டு 5 நிமிஷம் ஆகுதுங்க, கீழ்ப்பகுதியில் திக்காக அப்படியே நின்றுடும். அதுக்காக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு எடுத்து வெங்காய மசாலாவில் ஊற்றிடலாங்க. கோதுமை மாவு கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காய மசாலாவுக்கு கோதுமை மாவு கரைசல் தாங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இதே மெத்தடில் செய்தீங்கன்னா சுவை ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறத விட பட்டை லவங்க சோம்புலாம் குறைவான குவான்டிட்டியில் எடுத்து செய்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியெலாம் குறைஞ்சிட்டு வெங்காய மசாலா சரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வெங்காய மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. 6னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க. பூரி சப்பாத்திக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சிங்க. பிக்னர்ஸும் ஒரு முறை பார்த்தாவே செய்வாங்க, அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுட சுட பூரிக்கு இந்த வெங்காய மசாலா தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டேஸ்ட்டோடு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா 3 பூரி சாப்பிட்றவங்களும் 6 பூரி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. உருளைக்கிழங்கே இல்லாத ஒரு அட்டகாசமான வெங்காய மசாலா ரெடி. குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அருமையாக ரெடி பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ.